அனைவருக்கும் வணக்கம். வெந்து தணிந்தது காடு படத்தை வந்து பெரிய ஹிட் பண்ணியிருக்கீங்க, அதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக சிம்பு சார் ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போ வந்து ஊடகத்தில் எல்லாத்துலேயும் வந்திருக்கு, கூல் சுரேஷோட காரை வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் நடக்கலை. ஏதோ உங்களுக்கு வீடியோக்கு ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காக கூல் சுரேஷோட காரை வந்து அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கீங்க. ரசிகர்கள் என் மீது கொண்ட பாசத்தால் என்னை கட்டி பிடிக்கணும், எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் கார் மேலே ஏறிட்டாங்க. ஆனால் இதை வந்து ஏதோ அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தெல்லாம் போட்டிருக்கீங்க. ஏன் அவங்க ஏன் என்னை தாக்க போகிறாங்க? அவங்க தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறத ஏன் இந்த மாதிரி தவறான கருத்தை போடுறீங்க? ஒரு மனிதன் முன்னுக்கு வரக்கூடாதா? கமெண்ட்டில் எல்லாரும் போட்டு திட்டிருக்கீங்க, இவன் காரை மட்டும்தான் அடிச்சிருக்கீங்க, அவனை இன்னும் அடிக்கலை, அவனை இன்னும் கொளுத்தலையா நொறுக்கலையா அப்படின்னு. நான் உங்களுக்கு என்ன அப்படி துரோகம் பண்ணேன் இல்லையா? அப்படி பேசுறீங்க? உங்கள் வீட்டில் நான் யாரையும் கையை பிடிச்சிருந்தா? உங்கள் வீட்டில் அதை திருடுறா? நான் நல்லா இருக்க கூடாதா? நான் சினிமாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? நீங்கள் வந்து அவ்வளோ வாய் கூசாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை சந்தோஷத்தாலையா படுத்திட்டு இருக்க? ஒரு மனிதர் நடிகனாக இருந்து அவன் வந்து பேரும் புகழுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுங்களா? அவனே தனக்குத்தானே மாலை போட்டுட்டு மேலதாள வச்சுட்டு ஒரு தியேட்டர்ல மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பு எனக்கு சிம்புவோட ரசிகர்களும் என்னோட ரசிகர்களும் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அடிச்சு நொறுக்கலையா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நான் உங்களுக்கு துரோகம் பண்ண? ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? நான் இன்னமும் இவ்வளவு சோசியல் மீடியாவில் இவ்வளவு நான் பிரபலமா இருந்தாலும் இன்னமும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் தெரியுங்களா? இன்னமும் நான் வாடகை கொடுக்க முடியாம வண்டிக்கு டியூ கட்ட முடியாம எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு தெரியுமா? நான் பிரபலமா இருக்கிறேன்ப்பா, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் எதை ஆன்லைன்ல எடுத்தாலும் நான் தான் இருக்கேன். நான் வருமானம் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் ரிவ்யூ கொடுக்க பிடிக்கலையா? இனிமேல் நான் வரல. நானு என் தலைவன் எஸ்சியாருக்காக தான் நான் இவ்வளோ நாளாக பாடுபட்டுட்டு இருந்தேன். அந்த படமும் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் ரொம்ப மனசு நொந்து போய் சொல்கிறேன். இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறது தானேப்பா நான் வந்துட்டு இருக்கேன். நான் தியேட்டர் வாசலில் வந்து ரிவ்யூ கொடுக்கறதுனால எனக்கு எதுவும் வருமானம் வருதா? யாரும் வருமானம் திறந்து கொடுக்குறாங்களா? ஒரு மனிதன் முன்னுக்கே வரக்கூடாதா? ரசிகர்கள் என் மீது உள்ள ஆசையினால கார் மேலே ஏறிட்டாங்க. சரி, அப்படியே என்ன உடஞ்சாக நான் தானே கட்டிட்டு போறேன்? நஷ்டத்தை நான் தானே கட்டிட்டு போறேன். உடஞ்சது கார் மட்டும்தான், கண்ணாடி மட்டும்தான், என் இதயம் உடையல. என்னோட ரசிகர்கள் எனக்கு போதும், என் நண்பன் சந்தானம் எனக்கு போதும், அவன் எனக்கு சோறு போடுவான், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டைரக்டர் இருக்காங்க, அவங்க எனக்கு உதவுவாங்க, எனக்கு அது போதும். இவ்வளவு நாளா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன், இன்னைக்கு சோசியல் மீடியால இவ்வளவு பிரபலமா இருக்கனாக்க யாரு? ரசிகர்களா நீங்க கொடுத்ததுதான். அதனால இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறது, தயவு செஞ்சு என்னை பத்தி அவதூறா எதுவும் பேசாதீங்க. அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா? 25 வருஷம் ஆகுது இந்த பேருக்கு புகழ்க்கு, இன்னமும் எவ்வளவு பேர் ஏகிட்டு இருக்கா? இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்? வெந்து தணிந்தது காடு, என் தலைவன் எஸ்ஆருக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு பார்ட் 2க்கு வணக்கத்தை போடு. சொல்லிட்டு தான் இருப்பேன், சாவர வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன எரியுது? ஒரு மனிதன் முன்னுக்கே வரக்கூடாதா? கடைசி வரைக்கும் கீழே தான் இருக்கணுமா? இது மாதிரி நான் வரல, டிவி கொடுக்கறதுக்கு வரல, எனக்கு என்ன வருமானம் இருக்கு அதனால தெரியுமா? வருமானம் இருக்குன்னு தெரியுமா? காரு உடஞ்சிருச்சியா? காரு உடஞ்சிருச்சியா? கொப்ப விட்டு சொத்தாயாது, உங்க அத்தா அப்பா வாங்கி கொடுத்த சொத்தாது.
அதே மாதிரி என்ன சில பேர் திட்டினாலும் பல பேர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. நான் வந்து வெந்து தெரிந்தது காடு அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரசிகர்களாக சொல்லியிருக்கீங்க. நான் சிம்பு மேது உள்ள ஆசையினால தான் இந்த இதெல்லாம் பண்ணது, சரியா? எனக்கு எதுவும் நீங்கள் இதுக்காக ப்ரமோஷன் பண்ணதுக்காக பணம் கொடுங்க அப்படிலாம் எதுவும் தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம், சரிங்களா? என் கார் கண்ணாடி உடஞ்சதுக்கு கூட நிறைய பேர் சொல்கிறீங்க அவருக்கு வந்து நஷ்டஈடு தரணும் அப்படின்னு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்கள்லாம் ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு நான் எதுவும் எதிர்பார்க்கல சார். என் தலைவன் சிம்புக்காக தான் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணது, சரிங்களா? ரசிகர்களே உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. சிம்பு சார் கூட சொன்னார், டேய் தியேட்டருக்கு வந்தாங்க எனக்கு அவ்வளோ வரவேற்பு வருமானு தெரியல, உனக்கு அவ்வளோ வரவேற்பு கொடுத்துருக்காங்கடா, இதை நீ தக்க வச்சுக்கடா அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு ஹீரோ எது யார பார்த்துக்க சொல்லுவாரு? யாரா இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? எனக்காக சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி வார்த்தை யார் சொல்லுவா? ஒருத்த முன்னுக்கு வரதே பிடிக்காம அவளை எப்படியாச்சும் ஒலிக்கலன்னு தான் பார்ப்பாங்க. என் தலைவர் எஸ்டிஆர் அவர்கள் எனக்காக குரல் கொடுத்துருக்காரு, எனக்காக நன்றி தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஹீரோ யாருக்கா கிடப்பா? இது வரைக்கும் நான் எவ்வளோ தேட்டரில் வந்தேன், எவ்வளோ பேருக்கு நான் ப்ரமோஷன் பண்ண, அந்த படத்துக்காக குரல் கொடுத்தேன். இது வரைக்கும் எந்த ஹீரோவோ எந்த டைரக்டர் எந்த ப்ரொடியூசரோ ஒரு வார்த்தை கூட சொன்னது.